கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் மூன்று சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல் பக்கம் நாற்பத்தி ஐந்து மோசையினால் ஸ்தாபிக்கப்பட்ட அரசாளும் முறையானது பழங்கால நவீன முறைகளுக்கு முற்றிலும் வேறுபட்டதாகவும் இருந்தது அம்முறையானது சிருஷ்டிகருடையதும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள் மத ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் அவர்களுடைய சட்டங்களும் முறைகளும் நாம் பார்க்கிறபடி அது தேவனுடையவைகள் என்றும் தேவனுடைய குணநலன்களுடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்றும் போதிக்கிறதா இருக்கிறது பாளையத்தின் மத்தியிலே இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பாகமாகிய மகா பரிசுத்தலத்திலே இயற்கை அப்பாற்பட்ட வகையில் எகோவா தேவனே அவர்களுடைய ராஜாவாகவும் அவரே அவர்களை ஆண்டு வருகிறவர் என்றும் அவர்கள் உணரும் பொருட்டு அவருடைய பிரசன்னம் இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தின் முழு பொறுப்பாக ஆசாரிய முறைமை ஏற்படுத்தப்பட்டதுடன் அவர்கள் மூலமாக மட்டுமே எகோவா தேவனுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட்டது இது சம்பந்தமாக சிலருடைய முதலாவது கருத்து என்னவாக இருக்கக்கூடும் என்றால் மற்ற தேசங்களில் உள்ளது போலவே யூதர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் தங்கள் சுய லாபத்திற்கும் நன்மைக்கும் ஜனங்களை ஏமாற்றி பயமுறுத்தி ஆண்டு வருகிறார்கள் என்பதே ஆனால் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவிற்கும் வரக்கூடாது ஒரு காரியத்தின் உண்மைகளை நன்கு ஆராய்ந்த பின் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உள்ள அந்த உண்மைகளை ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வருவது ஏற்புடையதன்று அப்படி செய்வோமானால் மற்ற விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கும் போது நாம் தவறு என அறிய நேரிடும் ஆசாரியர்களுடைய உரிமைகளும் அதிகாரங்களும் இங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனங்கள் மேல் எந்த அதிகாரமும் அவர்களுக்கு தரப்படவில்லை அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுடைய உரிமைகளிலும் மனசாட்சியிலும் தலையிட முடியாது இம்முறையானது அதே ஆசாரிய ஆகிய மோசையினால் ஏற்படுத்தப்பட்டது இஸ்ரேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்த மோசையிடம் அவர்கள் மேல் முது முழு அதிகாரமும் இருந்த போதிலும் அவருடைய சாந்த குணம் ஜனங்களின் நன்மைக்கென்று மிதமிஞ்சி அவர்களுக்கு உழைக்க தூண்டியது சில காலத்துக்கு பின் குடியாட்சிக்கு ஒப்பான அரசாங்கம் அவரால் ஏற்படுத்தப்பட்டது ஒருவேளை அவ்விசுவாசிகளும் கூட இஸ்ரேலின் அரசாட்சி மக்களாட்சி என்று மதிக்கலாம் ஆனால் அந்த அரசாட்சியுடைய வெளிச்சத்தில் நோக்கும் அது ஒரு தெய்வீக அரசாட்சியாகும் ஏனெனில் கட்டளைகள் மூலம் தேவனால் கொடுக்கப்பட்டதே தவிர மோசை எவ்வித கட்டளைகளையும் ஏற்படுத்த அனுமதிக்கப்படவில்லை தேவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களில் இருந்து யாதொன்றையும் நீக்கவோ சேர்க்கவோ கூடாது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இஸ்ரேலின் அரசாங்கம் மற்ற சமுதாய அரசாங்கங்களுக்கு முற்றிலும் வேறுபட்டதாகவும் முன் எப்போதும் இருந்தாயும் இருந்தது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் மாணவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே அந்த மூப்பரில் எழுபது பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாதத்தின் இடத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய் அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன் என்னாகும் பதினொன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இத்துடன் இருபத்தி நான்கு முதல் முப்பது வசனங்களில் உண்மையும் சாந்தமும் உள்ள வஞ்சனையில்லாத மோசையின் குணாதிசயம் முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை பகுதியில் காண்போம் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தலைவராக இருக்கும்படி ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன் உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் யாத்திராகமும் ராகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் முடிய அரசாங்கத்தின் உயர்ந்த பதவிகளை நிர்வகிக்க தன் உறவினர்களிலிருந்தோ ஆசாரிய வகுப்பாரிலிருந்தோ ஆட்களை நியமித்து தன் பலத்தை அதிகரித்துக் கொள்ளாமல் மத அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பறிக்காமல் எல்லா கோத்திரங்களிலும் இருந்து ஆட்களை நியமித்து அரசாங்கத்தை ஏற்படுத்தியதன் மூலம் ஜனங்களிடத்தில் சுயாதீனத்தை அதிகரிக்க செய்த மோசையின் குணாதிசயம் எவ்வளவு மேன்மையானது என்று விளங்குகிறது மற்ற தேச சரித்திரம் மற்றும் ஆட்சியாளரிடம் இதற்கொப்பான செய்கையை நாம் காண்கிறதில்லை அந்த தேசங்களின் ராஜாக்கள் தங்களது புகழையும் வல்லமையையும் அதிகரிப்பதிலேயே கருத்தாய் இருந்தார்கள் இவர்கள் தங்களுடைய வல்லமையை அதிகரிக்கவும் ஜனங்களிடத்தில் தயவு பெறவுமே குடியரசை ஸ்தாபித்தனர் அனைவருக்கும் சம உரிமையுள்ள சமுதாயத்தை குடியரசாக ஸ்தாபித்த போதிலும் அதன் மூலமாக ஜனங்களை மகிழ்வித்து தங்கள் வல்லமையை அதிகரிக்கும் சுய லாபத்துக்காகவே அவ்வாறு செய்தார்கள் என்று அதன் பின் நடைபெற்ற சம்பவங்கள் காண்பிக்கின்றது மோசையை போலவே வல்லமையுடைய மேலான ஸ்தானத்தில் பேராசையுள்ள ஒருவர் இருப்பாராகில் ஆசரிப்பு குடாரத்தில் தேவ பிரசனத்தை காரணம் காட்டி ஏற்கனவே தன்னுடைய கோத்திரம் ஆசாரிய கோத்திரமா இருந்தபடியால் அக்கோத்திரத்திலிருந்தே மற்ற அதிகாரிகளையும் தேர்ந்தெடுத்து இப்படியாக அதிகாரத்தையும் வல்லமையையும் தன் குடும்பத்தின் ஆதிக்கத்தின் கீழ் அடக்கி வைத்திருப்பார் இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்படுத்தவும் இப்படிப்பட்ட ஜனங்களை ஆளவும் திறமையுள்ள மோசே இப்படி சொந்த வல்லமையை அதிகரிப்பதன் மூலம் என்ன நடக்கும் என்பதை அவர் அறியக்கூடும் அரசாங்கத்தின் முழு கட்டுப்பாட்டோடும் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு ஜனங்களுக்குள்ளே ஏற்படும் கடினமான பிரச்சனைகளை தம்மிடம் கொண்டு வர சொல்லி மோசே தன் கீழ் உள்ள ஆளுநர்களிடம் கூறி சாதாரண விஷயங்களை தேர்ப்பு செய்யும் அதிகாரத்தை அவர் ஒப்படைத்தார் உங்களுக்கு இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்